வில்பத்து சரணாலயம் மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்த உண்மையை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு ஒரு சுயாதீன ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து விசாரணைகளை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். வில்பத்து சரணாலயம் மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்த விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக நியமனம் பெற்றுள்ள தங்களுக்கு எனது மற்றும் என்னை பிரதிநிதித்துவப்படுத்தும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சியின் தலைவரான என்னை இலக்கு வைத்து நான் செய்யாத எனது நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு இலத்திரனியல் அச்சு மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் பொதுமக்களுக்கிடையில் ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டுக்களை பரப்புவதன் மூலம் குறுகிய அரசியல் நோக்கங்களை அடையவும் இனவெறியை தூண்டவும் சிலர் முயற்சிக்கின்றனர் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னைய அரசாங்கத்தின் அமைச்சராக பணியாற்றிய போது என்னை இலக்கு வைத்து அவர்களின் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளில் வில்பத்து சரணாலயம் அளிக்கப்பட்டு முஸ்லிம்களை மீள குடியமர்த்தல் மற்றும் பயங்கரவாதி சஹ்ரானுடனான தொடர்புகள் ஆகியவை அடங்கும். மேலும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கும் எனக்கும் தொடர்பு உள்ளது என்ற குற்றச்சாட்டு தொடர்பாக பாராளுமன்ற தேர்வுக்குழு விசாரணை நடத்தியதோடு போலீஸ் விசாரணையின் போது நான் நிரபராதி என்று கூறி அப்போது பதில் கடமையாற்றிய போலீஸ் மாதிபர் சபாநாயகருக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார். மேலும் வில்பத்து பாதுகாப்பு பகுதியில் உள்ள அரசு நிலங்கள் எதுவும் எனது அதிகாரத்தால் துஷ்பிரயோகம் செய்யப்படவில்லை என்பதையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 1990களில் வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த முஸ்லிம்களுக்கு 2009 முதல் தங்கள் சொந்த கிராமங்களில் மீள்குடியேறுவதற்கான சந்தர்ப்பம் உருவாகிய போது அப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பதவி வகித்த தாங்கள் வழங்கிய ஒத்துழைப்பை நான் மிகவும் நன்றி பூர்வமாக ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். எவ்வாறாயினும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக தொடர்ந்து தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருவதால் வில்பத்து தேசிய சரணாலயத்திற்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டிருப்பின் இதன் உண்மையை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு ஒரு சுயாதீன ஜனாதிபதி ஆணைக்குழு நியமித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். மேலும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகளுடன் எனக்கு தொடர்பு இருப்பதாக கூறி பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைத்தமை தொடர்பாக விசாரணை நடத்தி நான் சுற்றவாளி என ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து அந்த பயங்கரவாத தாக்குதல் பற்றி சிறப்பான விசாரணை ஒன்றை நடத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றேன் என பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.